மகளிருக்கு மகுடம் சூட்டும் வகையில் மகளிர் உரிமை தொகையை மாதந்தோறும் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இல்லற பொறுப்புகளுடன் பணிகளுக்கு சென்று அதன் மூலம் தங்கள் குடும்பங்களின் உயர்வுக்கு உழைத்து வரும் மகளிரின் உழைப்பை முறையாக அங்கீகரிக்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தோம். சொன்னதை செய்ய தொடங்கிவிட்டதன் அடையாளம்தான் இந்த கூட்டம். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி திட்டங்களிலேயே ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக வரலாற்றில் நிலைபெற உள்ள ஏறத்தாழ 1 கோடி குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை அறிவித்தேன். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கும் இந்த திட்டத்தின் மூலம் நடைபாதையில் வணிகம் செய்திடும் மகளிர், வயல்வெளிகளில் வேளாண் பணிகளில் ஈடுபடும் தாய்மார்கள், அதிகாலையில் கடற்கரை நோக்கி விரைந்திடும் மீனவ மகளிர், கட்டுமான தொழிலில் பணிபுரியும் மகளிர், சிறிய கடைகள், வணிகம் மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் மகளிர், ஒரே நாளில் 1க்கும் மேற்பட்ட இல்லங்களில் பணிபுரியக்கூடிய விளிம்பு நிலையில் வாழும் பெண்கள் என பல்வேறு வகையில் தங்கள் விலைமதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் பெண்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற உள்ளார்கள். இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதற்காக 2023-2024 ஆம் ஆண்டு வரவு செலவு அறிக்கையில் 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாள் இந்த திட்டத்தை சீரிய முறையில் செயல்படுத்திட வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் ஒவ்வொரு துறைகளின் பங்களிப்பு குறித்தும் மாவட்ட நிர்வாகத்தின் பொறுப்புகள் குறித்தும் உங்கள் அனைவருக்கும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தலைமைச் செயலகத்தில் ஆற்ற வேண்டிய பணிகளான அரசாணை வெளியிடுதல், வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுதல் என்று எடுத்துச் சொல்லப்பட்ட ஒவ்வொரு துறைகளுக்கான பங்களிப்பினையும் சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் உரிய முறையில் செயல்படுத்தப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன், செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு மாபெரும் திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. இதனை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தினை வெற்றிகரமான ஒரு திட்டமாக செயல்படுத்தி காட்டுவதில் ஆட்சித் தலைவர்களாகிய உங்களின் பங்கு முக்கியமானது. இந்த திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாளன்று தொடங்கப்பட உள்ளது. இன்னும் 2 மாத காலமே உள்ளதால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதனை தங்களது தலையாய பணியாக கொண்டு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு திட்டம் வெற்றிகரமாக செயல்பட உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் இந்த திட்டத்திற்கென வகுக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உரிய பயனாளிகளை கண்டறிவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த திட்டத்தின் பயன்களை பெற கிட்டத்தட்ட 1.5 கோடி விண்ணப்பங்கள் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்ணப்பங்களை பெற பொது விநியோக கடைதோறும் சிறப்பு முகாம்களை நீங்கள் நடத்திட வேண்டும். இம்முகாம்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் எந்தவொரு அசம்பாவித சம்பவமும் நிகழாமல் பார்த்துக்கொள்ளவும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்திட வேண்டும். சமுதாயத்தில் உள்ள விளிம்பு நிலை மக்களாகிய சாலையோரங்களில் குடியிருப்போர், பழங்குடியினர், தூய்மை பணியாளர்கள் மற்றும் இதர ஆதரவற்றோர் இந்த திட்டத்தில் பயனடைவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும். அவர்களிடம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை போன்ற தரவுகள் இல்லை என்றாலும் கூட அவற்றை பெறுவதற்கு உரிய வழிவகை செய்து இந்த மகளிர் உதவித்தொகை அவர்களுக்கு கிடைப்பதற்கு உதவி புரிய வேண்டும். தலைமைச் செயலாளர்களது தலைமையில் மாநில அளவில் இந்த திட்டத்தை கண்காணிக்கவும் ஒருங்கிணைக்கவும் ஏற்படுத்தப்பட உள்ள மாநில கண்காணிப்பு குழு தேவைப்படும் ஒருங்கிணைப்பு பணிகளை செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மகத்தான திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மகளிரின் சமூக பொருளாதார நிலைமை பெருமளவில் மேம்படும் என நான் உறுதியாக நம்புகிறேன்.